வாழ்த்துரை வழங்க பேராசிரியர் நா செல்வராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இங்கே தலைமையேற்று இருக்கின்ற திரு ஐயா ராஜஸ்ரீதர் அவர்களே மற்றும் அவையில் அமர்ந்திருக்கின்ற அத்துணை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தோழர் கவிஞர் சித்தார்த்தன் பாரதி நம்ம எல்லோரையும் இந்த கவிதை புத்தகத்தின் மூலமாக வானத்திற்கே கூட்டி சென்று விட்டார். அத்தகைய வகையில் முழு நிலவையும் சில விண்மீன்களையும் பூமியில் இருந்துக்கிட்டு மேலே காமிச்சிட்டாப்புல எல்லாத்தையும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான கவிதை புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. அவர் வந்து சில இடங்களில் குழந்தையாகவே வாழ்ந்திருக்கிறார். அப்போ தான் அந்த குழந்தை அப்போ தான் நம்ம வந்து அதை சார்ந்து பயணிக்க முடியும். அவர் குழந்தையாகவே வாழ்ந்துட்டு இருக்கிறாப்புல நாம் போய்ட்டு இப்போ போய்ட்டு கூப்பிட்டு யாராவது கூப்பிட்டு வாங்க கொஞ்சம் குழந்தையா நடிங்கன்னு சொன்னால் நடிக்க முடியாது. ஆனால் ஒரு கவிஞனால தான் முடியும். அத்தகைய வகையில் விண்மீன்களெல்லாம் கையில் பிடிச்சிருக்கிறாரு. சில நேரங்களில் விண்மீன்களை வந்து தான் பின்னாடியே வந்த விண்மீன் ஒன்று விண்மீன் நெத்தியில் வந்து உட்காந்துருக்குது. அப்படி நெற்றியில் உட்கார்ந்த விண்மீனை பார்த்து சொல்கிறாரு, எனக்கு நெற்றிக்கண் வந்துச்சு. யாருன்னா சிரிப்பாங்க நம்ம ஆள்லாம் பார்த்தா எப்படி மனுஷனுக்கு போய் நெற்றிக்கண், சிவபெருமானுக்கு ஒட்டி தான் நெற்றிக்கண். ஆனால் அவர் சிவபெருமானுக்கு இருந்தே இல்லையே தெரில, ஆனால் இவர் சொல்கிறாரு எனக்கு நெற்றிக்கண் வந்துச்சுப்பா அப்படின்னு. எங்கே வந்துச்சு எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தா அவர் கவிதையில் அழகாக எழுதுகிறாரு. நான் என் நெற்றியில் அமர்ந்து கொண்ட அந்த விண்மீன் அது லைட்டை அந்த வெளிச்சத்தை தருகின்ற பொழுது அதுவே நெற்றிக்கண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு அற்புதமான கற்பனையை குழந்தையாகவே இருந்து, ஆனால் குழந்தையாக இருந்து எழுத முடியுமா? இத்தனையும் இவ்வளோத்தையும் எழுத முடியுமா அப்படின்னா முடியாது. அப்படி அப்போது இவ்வளோ பெரிய ஆளாக வந்து இன்னும் குழந்தையாகவே இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவர் காதல் கவிதைகளை நிறைய பதிச்சிருக்கிறாரு. இதில் காற்றுக்கு நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறாரு. அவருக்கு அங்கே அத்தைக்கு என்ன சண்டைன்னு தெரில, அங்கே அத்தைக்கு ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். ஒரு அற்புதமான கவிதை. அங்கே அத்தையை பார்த்து எழுதுறாரு, வெள்ளை வெளேர் என்று இருக்கும் அத்தை வீதியில் போகும் நேரங்களில் வேடிக்கை பொருளாவாள். அவங்க அக்கா நம்ம நடிக்கிற மாதிரி இருப்பாங்க போல, ரொம்ப வெள்ளையா. அவங்கள பார்த்து சொல்றாரு, வெள்ளை வெளேர் என்று இருக்கும் அத்தை வீதியில் போகும் நேரங்களில் வேடிக்கை பொருளாவாள். குழந்தைகள் முதல் கிழடுகள் வரை கூர்ந்து கவனிக்கும். அவளின் தோலின் வெளுவெழுப்பையும் கூந்தல் பழுபழுப்பையும் பேருந்தில் திரையரங்கில் பொது நிகழ்வில் அவள் அருகே உட்கார தயங்குவார் சிலர். ரொம்ப வெள்ளையா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் உட்கார மாட்டாங்க. நம்மள மாதிரி கொஞ்சம் லேசாக மாநகரமாக இருந்தாக்கா சரி நம்ம ஆள்தான்னு சொல்லிட்டு போய் பக்கத்தில் உட்காருவாங்க. ரொம்ப நான் நம்ம ஆளுன்ட்டுன்னா நான் இது பிரித்து சொல்ல, கொஞ்சம் நம்ம மக்கள் பழக்கப்பட்ட மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கலராக இருந்தாக்கா ஒரு பக்கம் போய்ட்டு உட்காருவாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தாச்சுன்னா பக்கத்தில் உட்கார முடியாது இல்லையா? அந்த மாதிரி அவங்க அத்தை ரொம்ப வெள்ளையா இருக்கிறாங்க, நம்ம ஆள் கருப்பாக இருக்கிறாருன்றதுனால அப்படி எழுதினாரான்னு தெரில. அப்புறம் மீண்டும் அவர் சொல்றாரு, வெள்ளைக்கார துரை அத்தையை பெண் கேட்டதாய் பாட்டி சொல்வாள். அத்தைக்கு வாய்த்தது என்னவோ உள்ளூர்ல தான். வெள்ளைக்கார துரை அத்தையை பெண் கேட்டதாய் பாட்டி சொல்வாள், அத்தைக்கு வாழ்த்தது என்னவோ உள்ளூர்ல தான். உண்ண மறுக்கும் குழந்தைகளை அத்தையை காட்டி முரட்டுவார்கள் சிலர். யாரையும் கிட்டத்தில் பார்த்தால்தான் முகங்கள் தெரியும் அத்தைக்கு. அநேகமாய் தூரத்தில் நகைப்பவர்களை அவர்கள் கண்டுகொள்வதே இல்லை. அத்தைக்கு ராணி என கம்பீரமாய் பெயர் இருந்தும் அவள் இல்லாத போது அவளை அழைப்பதென்னவ வெள்ளைச்சி தான். அதுக்கு ராணின்னு பேர் வச்சுக்கிறாங்க, கம்பீரமான பேர். ஆனால் அவங்க அத்தையை ரொம்ப கிண்டல் பண்ணி எழுதுறாப்புல. என்ன கோவம் தெரியல, என்ன விஷயம் தெரியல, போன பேர் தான் கேட்கணும். அப்புறமா அவர் சொல்றாரு, ராணி என கம்பீரமாய் பெயர் இருந்தும் அவள் இல்லாத போது அநேகர் அவளை அழைப்பதென்னவோ வெள்ளச்சி என்றுதான். எப்படியோ இந்த கேலி நிரம்பிய சமூகத்தில் இத்தனை காலம் வாழ்ந்துவிட்ட அத்தையை கேட்டால் அழகாய் சொல்வாள், கருப்பாய் இருப்பது. எவ்வளவு பேர் பொய் சொல்றாரு பாரு நம்ம ஆளு. என்ன சொல்றாருன்னா, அத்தையை கேட்டால் அழகாய் சொல்வாய், கருப்பாய் இருப்பது இவ்வளவு சிறப்பு என்று. ஆனா பொதுவா ஏற்றுக்கொள்ளப்பட்டது கருப்பு சிறப்பு தான். ஆனா சகோதரர் கருப்பா இருக்கிறதுன்றதுனால வெள்ளையை குறை சொல்றாரான்னு தெரியல, நீங்க அப்புறமா கேட்டுங்க. இது மாதிரி நிறைய கவிதைகள் வந்து, ஒரு கவிதையை பார்த்தேன், ஏரிக்கரை புத்தர். ஏரிக்கரை புத்தர் வந்து ஒரு கவிதை கேட்டு நான் வந்து ஒரு கவிதையை படித்து பார்த்த பிறகு அந்த கவிதைக்குன்ட்டு ஒரு கவிதைக்கும் ஒரு பேர் வச்சேன், நான் தலைப்பு வச்சேன். ஸோ நான் வந்து ஒரு ஏரிக்கரை இந்த கதையில் வந்து ஏரிக்கரை புத்தர் தான் வராரு. நான் ஒரு ஏரிக்கரை புத்தரை பார்த்தேன், அவர் ஏர் அடிச்சுன்னு இருக்கிறார் தஞ்சாவூரில். புத்தர் சிலைகள் அங்கங்கே கிடக்குது, அது மக்கள் வந்து இது என்னான்னு தெரியாமல் அது கூட பயணிச்சுன்னு இருக்காங்க. ஸோ இந்த கவிதையிலேருந்து புத்தர் அவர் எப்படி பார்க்குறாரு அப்படின்றத நம்ம சொன்னால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் நிறைய நேரம் அதுக்கு மட்டும் இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு முடிச்சிடுறேன். மிகவும் அதாவது ஏன்னா இவர் இது முழு நிலவு சில விண்மீன்களும் புத்தர் படம்லாம் போட்டுக்கிறாரு. அப்போ புத்தருக்கான விஷயங்களை நம்ம வந்து சொல்லி ஆகணும். நான் வந்து பொதுவான கருத்துக்களை சொல்லாமல் அவருடைய கவிதையில் இருந்த ஒரு சிறந்த கவிதையை நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், இந்த புத்தருக்கான கவிதையை. காய்ந்து கிடந்த ஏரியில் விளையாடிய சிறுவர்களும் சிறுமிகளும் பெரும் கல்லொன்றை நிமிர வைத்த போது உதட மலர அமர்ந்திருந்தார் புத்தர். பெருங்கல் ஒன்றை நிமிர வைத்த போது உதடு மலர அமர்ந்திருந்தார் புத்தர். பல நூற்றாண்டுகளாய் மக்களின் ஆடைகளை வெளுத்து மகிழ்ச்சியாய் இருக்கலாகாமது அறத்தை சொன்னதால் அன்பை போதித்ததால் ஏரிக்கரை ஒதுங்கிய புத்தரின் வாழ்வு தெரியாத சிறுமிகளும் சிறுவர்களும் சிலைக்கு பொட்டிட்டு பூ வைத்து மரங்களை ஒடித்து வேல் நட்டு அவர் கண் பொத்தி தங்கள் விளையாட்டை தொடர்கின்றனர். ஸோ என்னன்னா, புத்தர் அதாவது புத்தர் வந்து நம்ம என்னென்ன பரிமாணத்திலே பார்த்துன்னு இருக்கிறோம். புத்தர் வந்து ஒரு பெரிய போராளியாகவும் புரட்சியாளராகவும், புத்தர் வந்து சமூக நீதியை பாதுகாக்கக்கூடியவராகவும், புத்தர் வந்து எதிர்ப்புரட்சி செஞ்சதாகவும், புத்தர் வன்முறையை எதிர்த்ததாகவும், புத்தர் மனித நேயத்தை பாதுகாத்ததாகவும் தான் சொல்கிறோம். ஆனால் குழந்தைங்க கிட்ட புத்தர் யாருங்க புத்தர் வந்து ஒரு விளையாட்டு பொருளாக இருக்கிறாரு. ஆனால் அந்த புத்தரையே கண்ணை மூடி வச்சுக்கோங்க குழந்தைங்க. புத்தரை கண்முகத்தி தங்கள் விளையாட்டை ஆரம்பிக்கின்றனர். ஆனால் புத்தர் மீன்ஸ் நான் இங்கே சொல்ல என்ன வரேன்னாக்கா, குழந்தைங்களை வந்து குழந்தைங்க கையில் வந்து புத்தர்னாது அவர் வந்து ஒரு தோழர். கண்ணை மூடி விளையாடுங்க குழந்தைங்க. ஓகே, ஸோ ஒரு சமூகம் சார்ந்து அதாவது நிறைய கவிதைகள், காதல் கவிதைகள்லாம் நிறைய எழுதியிருக்கிறாரு. என்னுடைய தோழர் வேறு விதமாக அதை புரிஞ்சுக்கிறார். அது காதல் கவிதை ரொம்ப அற்புதமாக. சித்தார்த்தன் பாரதி அவரு ஒரு கவிதை எழுதிக்கிறீங்க, அவருக்கே ஒரு கவிதை எழுதினார், அங்கே அத்தைக்கு கவிதை எழுதினார். இன்னும் சில விஷயங்களை குறிப்பாக சொல்ல போனால் மதத்தை பற்றி எழுதிக்கிறார். மிக அருமையான கவிதை. கடவுள்களால் தான் எல்லா பிரச்சனையும் இன்னைக்கு. ஆனால் கடவுள் எங்கன்னு கேட்குறாப்புல, ஆனால் கடவுளால் தான் எல்லா பிரச்சனையாகவும் இருக்கிறாரு. அதுக்காக ஒரு சிறப்பாக ஒரு சின்ன ஒரு 2 வரியில் ஒரு கவிதை எழுதிக்கிறாப்புல, அருமையான கவிதை சொல்றாரு. பசி வருகிறது, கலவரம் வருகிறது, யுத்தம் வருகிறது, ஏதும் அறியாதவர்கள் இறக்கிறார்கள், இன்னும் ஏன் வரவில்லை கடவுள். உணர்முறை படிக்கிறீங்க. பசி வருகிறது, கலவரம் வருகிறது, யுத்தம் வருகிறது, ஏதும் அறியாதவர்கள் இறக்கிறார்கள், இன்னும் ஏன் வரவில்லை கடவுள். அட கடவுளால தான் எல்லாமே வருது, கடவுளால தான் வன்முறை வருது, கடவுளால தான் யுத்தம் வருது இல்லையா, கடவுளால தான் யுத்தம் வருது, கடவுளால தான். இப்போ நாங்கள் வந்து நான் வட இந்தியாக்கள் குறிப்பாக டெல்லியில் நான் வாழ்ந்துன்னு இருக்கிறேன், அங்கே என்ன மாதிரியான சிக்கல்கள் வாழ்ந்துருக்குதுன்றத ஒரு சிறிய எடுத்துக்கால் சொல்லுவேன். கடவுள்களின் பெயரால் நிறைய சிக்கல்களை அனுபவித்து கொண்டு இருக்கின்ற சூழலில் இது போன்ற என்ன சொல்கிறது, தலைவர் வந்து தலையாட்டம் தான் எனக்கு வந்து என்ன பேசுன்னு தெரில. ஏன்னா மிக சிறப்பான அற்புதமான கவிதைகள்லாம் படிச்சிருக்கிறார். நீங்கள் எல்லாருமே இந்த புக்கு ஒரு வேளை இங்கே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எல்லாருமே வாங்கி படிங்க. இடஒதுக்கீட்டை பற்றி ஒரு அற்புதமான ஒரு கவிதை எழுதியிருக்கிறாரு. அந்த நான் வந்து தகவலாக சொல்லிடுறேன், அதை பதிவு செய்யணும்னு நான் விரும்புகிறேன். அதாவது நீயும் நானும் சமமாக இருக்கின்ற போது இடஒதுக்கீட்டை பற்றி பேசுவோம். நீ வசதியாக இருக்கிற, நான் வசதி இல்லை. ஆனால் வசதி இல்லாதவங்ககிட்ட போயிட்டு நீ மீண்டும் வந்து வசதியானவங்ககிட்ட போட்டி போட்டுன்னு சொல்கிறிய. அப்போ இங்கே இடஒதுக்கீடுக்கு என்ன தேவை இருக்கிறது? சமத்துவம் இருக்கின்ற போது வசதி தேவையில்லை, இங்கே சமூக நீதி தேவையில்லை. ஆனால் இங்கே சமூகம் இங்கே பலவிதமாக பிளவுபட்டு கட்டு இருக்கிறது. சகோதரர் மிக அற்புதமாக சொன்னார், பிராமணியத்தினுடைய சூழ்ச்சியால் வன்மையால் இங்கே சமூகம் பிளவுபட்டுக்கிட்டே இருக்கிறது. இங்கே சகோதரத்துவம் கிடையாது. ஆனால் நம்ம ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வந்து சகோதரத்துவத்தோடு இருக்கிறோம். ஆனால் அந்த சகோதரத்துவம் உண்மையானதான்னு பார்த்தா கிடையாது. அங்கே வெளியில் போகும்போது நீ யார் நான் யாரும் கேட்டுக்குவோம். கண்டிப்பாக அதுமாரி இருக்கக்கூடாது. நீங்கள்லாம் புத்தி முதிர்ச்சியுள்ள மனிதர்கள், அதனால தான் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க. நாகரிகம் அடைந்த மனிதர்கள், அதனால தான் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு, அதுக்கு ஒரு அற்புதமான கவிதை இருக்கிற, நான் அது டைம் இல்லைன்றதுனால நான் படிக்கலை நான். ஸோ இங்கே சமூகம் சமத்துவத்தை எப்போது பெற்றிருக்கிறதோ அப்பொழுது தான் இடஒதுக்கீடு இங்கே தேவையில்லை. அது வரைக்கும் இடஒதுக்கீடு தேவை என்பதை அவர் இங்கே பதிவு செய்திருக்கிறார். மற்றும் இங்கே துப்புரவு தொழிலாளர்களுக்கும் மலமல்லவர்களுக்கும் கூட ஒரு அற்புதமான கவிதையை பதிவு செய்திருக்கிறான். அத்தனை எல்லாத்தையும் படித்து முடித்தேன். ஒரு சில ரெண்டு வரி மட்டும் சொல்லிடுறேன். இங்கே வட இந்தியா நம்முடைய நண்பர்கள், काफ़ी सारा हमारा लेबर यूनियन से बहुत सारा हमारा दोस्त बिहार से इधर आया हुआ है, वो सारा यूनियन में काम कर रहा है, इधर रेलवे में काम कर रहा है. आप लोग को भी मैं बताने वाला था एक ही चीज़, रिजर्वेशन किसके लिए चाहिए. इधर हमारा सोसाइटी में इक्वालिटी नहीं है, इक्वालिटी नहीं है. उसी वजह से इक्वालिटी कब होगा, तब डिस्क्रिमिनेशन नहीं चाहिए. इसलिए हमारे को इकट्ठा करने के लिए कलबुर्गी और जयप्रकाश नारायण और मनोहर लोहिया और एक लीडर था, वो सारा काम कर रहा था सोसाइटी के लिए इक्वालिटी बनाने के लिए. ठीक है, इसलिए इक्वालिटी बनेगा हमारे को सोशल जस्ट नहीं चाहिए. सारा इक्वल बने सकते, सारा को काम मिल सकते, इसलिए रिजर्वेशन चाहिए. ऐसे एक अच्छा सा एक कविता लिखा है. शुक्रिया आप लोग को भी, एल्लारुक्कुम नंद्री नंद्री.